அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள விரிவானும் என்னும் பகுதியில் இடம்பெற்ற வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்னும் பாடப்பகுதியை காணவிருக்கிறோம் பாடப்பகுதியை காண்பதற்கு முன்பாக பொய்யில் புலவர் இயற்றிய திருக்குறளில் இருந்து ஒரு குரலினை காணலாம் அதிகாரம் அறிவுடைமை குரல் எண் நானூற்று இருபத்தி ஏழு குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் பொருள் சிறந்த அறிவுடையோர்கள் எதிர்காலத்தில் தனக்கு நடக்கப்போகும் நன்மை தீமைகளை முன்பே யூகித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவர் அறிவற்றவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது எனவே மாணவர்களே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு எத்தகைய பலனை தரும் என்பதை அறிந்து செயல்பட்டால் நிச்சயம் நீங்கள் அறிவுடையோராக கருதப்படுவீர்கள் இதனை ஒரு பாடலாக காணலாம் வெட்டுக்கிளியும் சருகுமானும் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் காடர்கள் மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர் இப்பழங்குடியினரின் கதைகள் சிலவற்றை நூலாசிரியர்கள் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் என் நூலில் இருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது இனி இக்கதையை காண்போம் காடுகளில் நாம் பல வகையான விலங்குகள் தாவரங்கள் பூச்சி வகைகள் பறவைகள் போன்றவற்றை காண இயலும் காட்டில் வாழும் ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும் பூச்சி வகைகளும் தனக்கென தனித்தன்மை கொண்டு விளங்கக்கூடியது அவ்வகையில் இன்று நாம் பாடப்பகுதியில் வெட்டுக்கிளியும் கூரன் என அழைக்கப்படும் சருகுமானும் பித்தக்கண்ணு என அழைக்கப்படும் சிறுத்தையும் புணுகு பூனையும் இடம்பெற உள்ளன இவற்றை பற்றிய பொதுவான தன்மைகளை பற்றி காண்போம் வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி இது பொதுவாக ஓரிடத்தில் நிலையாக நிற்பது கிடையாது ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும் பண்புடையது மேலும் இவை இவ்வாறு தாவுவதற்கு இதன் இணைக்கால்கள் உதவுகின்றன சருகுமான் சருகுமான் என்பது சிறிய உயிரினம் ஆகும் இவை தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள காடுகளில் காணக்கூடியது இவற்றில் ஆண் சருகுமான் கோரை பற்கள் கொண்டு விளங்கும் மேலும் இவை தாவரங்களை உணவாக உண்ணக்கூடியது சிறுத்தை சிறுத்தை அனைவராலும் அறியப்பட்ட ஒரு விலங்காகும் சிறுத்தை ஒரு பூனை குடும்பத்தை சேர்ந்ததாகும் இதன் பேரினம் பெரிய பூனை பேரினமாகும் இது சிறிய காலுடன் பெரிய மண்டையோடு கொண்டு சூழலுக்கு ஏற்றாற்போல் வேட்டையாடும் தன்மையையும் சிறந்த மோப்ப சக்தியையும் கொண்டு விளங்கும் விலங்காகும் புனுகு பூனை இது புனுகி என்னும் பேரினத்தை சார்ந்தது இந்தியாவில் வாழக்கூடிய புனுகு பூனை வகையில் இது மிக அரிய விலங்காகும் இவை பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் காணக்கூடியதாக உள்ளன மேலும் தற்போது இது பெருமளவு அழிந்து வருகிறது அதிக துர்நாற்றம் கொண்ட விலங்காக கருதப்படுகிறது இப்பாடமானது பழங்குடியினரின் இயற்கை வளத்தை எடுத்துரைப்பதாகவும் கற்பனை வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் கதைப்பகுதியை காண்போம் நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையை உடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்து என்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும் தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் குறிஞ்சி புதரில் தாழப்படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுடைய பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன் என்ற சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது சருகுமான் ஓடையை தாண்டுவதும் கொதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும் போதாதற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவே இல்லை கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இளைப்பாற வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேசத் துவங்கியது என்ன கூரன் பார்த்து வெகு நாள் ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் என்று வெட்டுக்கிளி சருகுமானை பார்த்து கேட்டது வெட்டுக்கிளி கேட்ட கேள்விக்கு சருகுமான் கூறிய பதிலை காண்போமா காட்டின் அந்த கொடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை பித்தக்கண்ணு என்னை கொண்டு வருகிறது நான் எங்காவது ஓடி ஒளிய வேண்டும் எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் என்று சருகுமான் பதில் கூறியது வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும் பித்தக்கண்ணு என்பது பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது மிக சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியே நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள் பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே அது என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் என்று சருகுமான் வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியும் தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்து கண்ணை மூடிக்கொண்டது அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளியின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உரும்பியது மேலும் வெட்டுக்கிளியை பார்த்து கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா என்று பித்தக்கண்ணு வெட்டுக்கிளியை பார்த்து கேட்டது உடனே வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது ஆனால் அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதி ஆட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேலையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது ஆனால் புனுகு பூனையின் நாற்றமோ அளவு கடந்தது எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல் வாடை அதன் மூக்குக்கு இட்டவில்லை மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்று விட்டது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டி போனால் என்ன என்று தோன்றியது மிக அமைதியான சாந்தமான அந்த சருகுமானானது வெட்டுக்கிளியை ஒரு மிரட்டு மிரட்டு ஆரம்பித்தது முட்டாள் பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் பார்த்துக்கொள் என்று சருகுமான் வெட்டுக்கிளியை பயங்கரமாக மரட்டியது மேலும் இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழித்து எகிறி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சு புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது அன்றிலிருந்து கூரனின் கூர் பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணமுள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை என்று கதையை நிறைவு செய்கிறார் பகுதி வாயிலாக நாம் அறிந்து கொள்ளும் கருத்து நாம் ஒருவருக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய இடர்பாடு ஏற்பட்டாலும் அவ்வாக்குறுதியை மீறாமல் அதனை இறுதி வரை கடைப்பிடித்தல் வேண்டும் மேலும் அவ்வாக்குறுதியை வெளிப்படுத்தும் வகையிலும் எச்செயலும் செய்யக்கூடாது என்பதை நாம் இக்கதைப்பகுதி வாயிலாக அறிந்து கொள்கிறோம் மதிப்பீடு வினாக்கள் பகுதியில் பித்தக்கண்ணு என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும் ஆ வெட்டுக்கிளி ஆ சிறுத்தை இ புணுகு காடர்களின் கதைகளை மொழிபெயர்த்தவர்கள் மனிஷ் சாண்டி மற்றும் டேஷ் ஆவார் ஆ வ கீதா அ மாதுரி ரமேஷ் இ காடர்கள் காடர்கள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றனர் தலைவர்கள் ஆ பழங்குடியினர்கள் இ மக்கள் கூரன் என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும் அ வெட்டுக்கிளி அ சருகுமான் இ சிறுத்தை குருவினாக்கள் சருகுமானைப் பற்றி எழுதுக பூரன் இருப்பிடத்தைக் காட்ட வெட்டுக்கிளி செய்த செயல் என்ன